அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, நான் கடைசியாக பேச வந்திருக்கிறேன். அதனால் இனிமேல் நடுவர் அவர்கள் ஆமாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நான் தான் கடைசி. இதுக்கப்புறம் ஆமாம் நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு யாருக்கும் சொல்ல வேண்டியது இல்லை. நான் நேரடியாக விஷயத்துக்குள்ளே வந்துடுறேன். எதிரணியில் இருவர் பேசும்போது நடுவருக்கே தடுமாறக்கூடிய அளவுக்கு அருகி இருக்குதுன்றதை ரெண்டு தடவை சொல்லியாச்சு. இப்போ எதிரணி தலைவர் பேசும்போது பாபர் மஸ்ஜிதுன்னு சொன்னோன்னா பல்பீர் சிங்கை கூட்டு வந்துட்டார். நான் சொல்ல வர்றது என்னன்னா, பாபர் மஸ்ஜிதுக்காக போராடிய நாம் நமக்காக களத்தில் சென்று வாதாடுவதற்கு பாரிஸ்டர், உலக அளவிலே வாதாடக்கூடிய வழக்கறிஞரை ஏன் உருவாக்கவில்லை? அந்த சமூக அக்கறை எங்கே போனது? இதுதான் என் முதல் கேள்வி. அடுத்து இரண்டாவதாக, எதுக்கு எடுத்தாலும் ஃபேஸ்புக் சமூக வலைத்தளம், இன்னைக்கு நம்முடைய கருத்துக்கள்லாம் சமூக வலைத்தளத்தில் டிபி போட்ட உடனே ஏதோ கவலை மேலிட்டதை போல காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எல்லா இடத்திலையும் களத்திற்கு செல்வதற்கு பதிலாக இணையதளத்திலே உலாவதால் வரக்கூடிய வேதனை. நம்ம ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல எப்படிப்பட்டது தெரியுமா? ப்ரே டு நேசமணி மாதிரி. என்னைக்கோ நடந்த ஒரு திரைப்படத்தினுடைய கதையை வச்சுட்டு ப்ரே டு நேசமணி உலகளவில் ட்ரெண்ட் ஆக்கினது இன்றைக்கு சமூக வலைதளம். அதில் என்றைக்கும் சமூக அக்கறையை பார்க்க முடியாது. அடுத்து மூணாவதாக, சுர்ஜித் சிங் ஆழ்துளை கிணற்றில் விழும்போது அடப்பாவமே, ஆழ்துளை கிணற்ற மூடி வைக்க சொல்லி சொன்ன சட்டம் எங்க போச்சு? அந்த சமூக அக்கறை எங்க போச்சு? உளுந்ததுக்கு அப்புறம் தூக்குனாங்களா? வெறும் ஒத்த கையை மட்டும்தான் வெளியெடுத்தாங்க. அங்க எங்கே சமூக அக்கறை வெளிப்படுத்தது? அடுத்து உடனே அழகா சொன்னாரு, நந்தினி தனியாக போராடுகிறார், தனியாக போராடுறார். அதைத்தான் நானும் சொல்றேன், அவருக்கு குரல் கொடுக்க கரம் கொடுக்க ஆள் இல்லை. அங்கே சமூக அக்கறை இல்லை. தனியாக போராடுகிறார் என்றால் சமூக அக்கறை எங்கே போனது? திருமணத்திற்கு கூட வர முடியாமல் சிறைச்சாலையிலே கிடந்தார், சமூக அக்கறை இல்லை. அடுத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக அக்கறை நிரம்பி இருக்கிறது என்று பேசுறாரு. அவர் சொல்றத மாதிரி சமூக அக்கறை இருந்திருந்தா நம்ம பட்டிமன்றம் நடத்த வேண்டியதில்லை, பாராட்டுமன்றம் நடத்திருக்கலாம். பட்டிமன்றம் நடத்த வேண்டிய தேவை எதுக்கு? சமூக அக்கறை குறைந்திருப்பதை எடுத்து காட்டத்தான் பட்டிமன்றம். அவர் சொல்வதை போல அதுதான் எங்கள் எதிர்பார்ப்போம். மாணவர்களை கண்டிக்கக்கூடிய எந்த ஆசிரியனும் அவன் தலைகீழாக செல்வது நோக்கமல்ல, தட்டி தட்டி அவனை உயர்த்துவதுதான் நோக்கம். அதுபோலத்தான் நாங்கள் குறைகளை நோண்டுகிறோமேயானால் மாணவனை சீர்படுத்துவதை போல சமூகத்தில் சமூக அக்கறை மேலோங்க வேண்டும். மேலோங்கினால் பட்டிமன்றங்களை நாங்கள் பாராட்டு மன்றங்களாக மாற்றிட முடியும். அதுபோல அடுத்து சொன்னார், அடுத்து வந்தவர் இந்த 1955 கொண்டு வரப்பட்ட குடியுரிமை சட்டத்தை பற்றி தெரியும். நம்ம நடுவர் பாஷையில் சொல்ல போனால் இந்த அறிவாளி பத்திரிகையை நடத்துகிறார்ல, அவர் ஒரு பேட்டியில் சொன்னார், 1950 குடியுரிமை சட்டம் வந்ததாக சொன்னார். 1955 கொண்டு வரப்பட்ட குடியுரிமை சட்டம் இன்றைக்கு மாற்றப்பட்டது. ஆக அதுபோல இன்றைக்கு நம்ம அதிகார வர்க்கத்தை பற்றி பேசணும். அதிகார வர்க்கம், அதிகார வர்க்கத்தை தமிழ்நாட்டில் நம்ம தானே கொண்டு வந்தோம், மேலே உள்ள கதமெல்லாம் என்ன ஆச்சு? நான் என்ன கேட்க வர்றேன், இன்றைக்கு நம்முடைய சமூகங்கள் எல்லாம் இயக்கங்களாக குழுக்களாக பிரிந்து பிரிந்து ஒரு தொகுதிக்கு 55 வாக்காளர்கள் என்றால் 64 வேட்பாளர்களை நிறுத்தி சமூக அக்கறை இல்லை என்பதை காட்டியதன் வெளிப்பாடு தான். தமிழகத்திலே எதிரணிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது, மேற்கு வங்கத்திலே எதிர்கட்சிகள் ஒன்று சேரவில்லை, மத்திய பிரதேசத்திலே எதிர்கட்சிகள் ஒன்று சேரவில்லை. அங்கே சமூக அக்கறை இல்லாததால் தான் வேற வேண்டாம் என்று நினைத்தவர்களை மேலே கொண்டு வந்து நிறுத்தினோம். இறுதியாக ஒற்றை விஷயத்தை சொல்லி நான் முடிவுக்கு வருகிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்கள், நல்லோர்கள் எல்லாம் காலம் செல்ல செல்ல கழிந்து விடுவார்கள், கடைசியிலே முட்டாள்கள் தலைமையிலே அமர்ந்து முட்டாள் கருத்துக்களை முன்னெடுப்பார்கள் என்பதை போல இன்றைக்கு சமூக அக்கறை இன்மையால் இது போன்ற சூழலுக்கு நாம் ஆளாகி கொண்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்தது சமூக அக்கறை. மரணப்படுக்கையிலே இருந்த போதும் கூட தன்னுடைய கடைசி மிடர் தண்ணீரையும் அடுத்தவருக்கு கொடுத்து தான் மடிந்தால் பரவாயில்லை, அவர் வாழ வேண்டும் என்று பார்த்த சமூக அக்கறை இன்றைக்கு நான் வாழ்ந்தால் போதுமானது, இல்லை இல்லை நான் மட்டும்தான் வாழ வேண்டும் என்று வாழக்கூடிய சமூகத்தில் சமூக அக்கறை மேலோங்கினால் நன்றாக இருக்கும். அந்த சமூக அக்கறை வல்லோன் அல்லாஹு தஆலா நம் சமூகத்திற்கு தந்து இனிமேலாவது காணக்கூடிய இடங்களில் சமூக அக்கறையை முன்னெடுத்து சுயநலத்தை தூரமாக்கி பொதுநலத்தை முன்னெடுத்து சமூக அக்கறை கொண்டு
கண்டவர்களாக வாழ்வோம், சமூகத்தை முன்னெடுப்போம். அத்தகைய நல்லதொரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அத்துணை பேருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் ரவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.